யாருமா? சிவகுரு. ஓ, சொல்லு சிவகுரு. விஷயம் முடிஞ்சதுங்க. நாளைக்கு கண்ணன் கதை முடிஞ்சிரும். குட். என்ன ஏற்பாடு பண்ணிருக்கேன்? நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க சிவகுரு. இது நடந்துரும்னு என் உள் மனசு சொல்லுது. நாளைக்கு நடக்க போகிற சௌந்தர்யாவோட பரிகார பூஜையை நடத்துறதுக்கு நாங்கள் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டோம். நீ அவங்கள கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு வெளியே கொஞ்சம் தூரத்தில் வெயிட் பண்ண. கண்ணை கிராஸ் பண்ணுற டைம் வரும், அப்போது காரியத்தை முடிச்சிடு. சரிங்க. ஓகேவா? கதிரேசா, அந்த சௌந்தர்யாவோட பரிகார பூஜையை நீ தான் கெடுக்கிற. தலையில் தீச்சட்டியை தூக்கிக்கிட்டு இந்த பக்கமாக தான் வருவான். தலையில் சட்டியும் நினப்பில் சாமியும் மனசில் அந்த கண்ணனும் இருக்கிறப்போ ரோட்டில் என்ன இருக்குன்னு கூட அவள் பார்க்க மாட்டான். அவள் கூட வரவங்க எல்லாருமே அவளையே தான் கவனிச்சிட்ருப்பாங்களே தவிர அவங்களும் ரோட்டை கவனிக்க மாட்டாங்க. இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காதுரா. சட்டியோட வரவழ குப்பரடிச்சு விழ வச்சிட்டேன்னா தீச்சட்டி கீழே விழுந்து நொறுங்கி போயிடும், பரிகாரமும் கெட்டு போயிடும். இது மட்டும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா கிருஷ்ணவேணி அத்த மனசில் நிரந்தரமாக இடத்த பிடிச்சிடலாம். நாளைக்கு சௌந்தர்யா இந்த இடத்த நெருங்குறா. தலையில் இப்படி சட்டி, காலை இப்படி வைக்கிறா. வைக்கிறப்பவே அலறிட்டு கடவுளேன்னு உழுவா. தலையில் இருக்கிற தீச்சட்டி நழுவி விழுது, சுக்கு நூறா உடஞ்சு போவோம். பரிகார பூஜை பானா. முதல்ல தீச்சட்டியில் ஒழுங்காக போடுங்க, சூடு எரிச்சுன்னா அது தன்னால் வெடிக்கும். ம், அப்போ நீ கிளம்பு கிளம்பு போ. ம், என்னடா? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா. அவ்வளோதானே அண்ணி, கணக்கு கச்சிதமாக முடிச்சிடுறேன். என் வேலையை நான் கரெக்டாக செஞ்சிட்டேன், நீ எல்லாம் ஓ வேலை தான்.
அண்ணி எல்லாமே சொல்லிட்டாங்க. கவலையே வேண்டாம், நான் கச்சிதமா முடிச்சிடுறேன். ம், அம்மா நாளைக்கு போகணும். இங்க என்ன பண்றீங்க? உள்ள போய் தோரணத்தை கட்டுங்க, போங்க. சரிங்க அத்தை, நேரம் ஆயிட்டே இருக்கு. ஐயோ ஜெயந்தி அக்கா, இந்த வேலையில நான் பார்க்க மாட்டேனா? கொடுங்க, நான் பண்றேன். பரவாயில்ல, இதுல என்னங்க இருக்கு? ஐயோ நீங்க பூஜை வேலையை முதல்ல பாருங்க, நான் பண்றேன். நீங்க உள்ள போங்க, பாத்துக்கோங்க. இதுல இருக்கிற கறி போதும், கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள எடுத்துட்டு வந்து கொடுங்க. எல்லாத்தையும் கச்சிதமா முடிச்சிட்டேன். கொடுங்க இந்த அம்மா. சின்னவரே இந்தாங்க. சௌந்தர்யா, தீச்சட்டி அம்மன் பாதத்தில் இறக்கி வைக்கிற வரைக்கும் தலையை விட்டு இறக்கக்கூடாது. வழியில் என்ன தடங்கள் வந்தாலும் அதில் உன் மனசை நீ செலுத்தக்கூடாது. புத்தியில் அந்த ஆத்தாவை நினச்சிக்க. அவளை மட்டுமே நினச்சிக்கிட்டு அவ பேரை சொல்லிக்கிட்டே அவ சன்னிதானத்தை நோக்கி புறப்படணுமா? அப்போதான் நீ நினச்சி வேணுனதெல்லாம் நிறைவேறுமா? புறப்படுமா?
பரிகாரம் முடியற வரைக்கும் அவ கூடவே இரு. அவளை விட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் போயிடாத, பக்கத்திலே இருக்கணும். சரி, நீங்க வரதுக்குள்ள நான் சமைச்சு வைக்கிறேன். சரி, ஜாக்கிரதையா போ, சீக்கிரமா போ. அம்மா தாயே, எல்லாம் நல்லபடியா முடியணும்.